இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு என்னென்ன சென்சர் கட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா டைரக்ஷன் வந்திருக்க தக்கு மருது செயலை பற்றி அக்கு வேறானு வேற தெரியும். ஆனால் கண்டுபிடிச்ச இந்த படம் சென்சார் ஆன டேட் 17/2/2023. புது படம் தான் இது, ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட டியூரேஷன் 121 minutes.52 seconds. 2 hours 1 minutes 52 seconds ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தான். ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட ப்ரொடியூசர் HR பிக்சர்ஸ் திருவனந்தபுரம். சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி. தக்ஸ் படத்துக்கு மொத்தம் 10 sensors கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் ஒரு பெண் என்றாலும் பாரபட்சம் பார்க்காம படத்தில் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. கட் நம்பர் 1, ரிமூவ் அண்ட் ரீப்ளே தி விஷுவல் ஆஃப் நேஷனல் எம்பலம் ஷோன் இன் த கோட் சீன். கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட் த. கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட் உன் பொண்டாட்டி. கட் நம்பர் 4, மியூட் த வேர்ட் வக்காலி தாய் ஒளி தாண்டா. கட் நம்பர் 5, மியூட் த வேர்ட் நாயே. கட் நம்பர் 6, மியூட் த வேர்ட் பூ முட்டா பூ. கட் நம்பர் 7, இன்சர்ட் த டிஸ்க்ளைமர் ஃபார் ட்ரக்ஸ். கட் நம்பர் 8, மியூட் த வேர்ட் விளக்கு பிடிச்சிட்டு. கட் நம்பர் 9, மியூட் த வேர்ட் சுண்ணாவா. கட் நம்பர் 10, ரிமூவ் த வேர்ட் ஃபக். இது மாதிரி இந்த படம் ஃபுல்லாக ஏகப்பட்ட பச்சை பச்சையான கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே படத்தில் வராது. ஏற்கனவே பிருந்தா மாஸ்டர் ஹே சினாமிக்கான்னு துல்கர் சல்மான் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் ஃபிளாப் படம் அது. அது ஒரு ரொமான்டிக் படம். இப்போ ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் எடுத்திருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கலாம் படம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை சீக்கிரம் தேட்டர் விட்டு ஓடுதான்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் மிர்ச்சி சிவா நடிச்சு வந்திருக்க சிங்கிள் ஷங்கரும் ஸ்மார்ட் ஃபோன் சிம்ரனும். இந்த படம் சென்சாரான டேட் 15/7/2022. சென்சார் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு 6 months ஆயிடுச்சு. இந்த படத்தோட டியூரேஷன் 128 minutes.37 seconds, அதாவது 2 hours 8 minutes.37 வரக்கூடிய ஒரு சின்ன படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்த ஒரு 2 காலமத்திலே தேட்டர் விட்டு வெளியே ஓடி வந்துடலாம். இது ஒரு கிளீன் யூஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் லாக் ஸ்டுடியோஸ் சென்னை. சென்சார் கொடுத்தது சஞ்சய் கோஷ், ரீஜனல் ஆஃபீஸர் CBFC சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் டீம் மொத்தம் 2 கட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இன்சர்ட் த டிஸ்க்ளைமர் பிகினிங் ஆஃப் த ஃபிலிம் ரிகார்டிங் திஸ் கேம் இன்வால்வ்ஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் ரிஸ்க் அண்ட் மேபி அடிக்டிவ் ப்ளீஸ் பிளே ரெஸ்பான்சிபிலிட்டி அட் யுவர் ஓன் ரிஸ்க். இப்படி ஒரு டேக்லைனை போட சொல்லிட்டு அதை வாய்ஸ்லேயும் வர சொல்ல சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கேம் விளையாடுறதால உங்களுடைய பணத்தை இழக்க நேரிடும், அதனால் இதில் வரும் நஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி என்ன கேம் இந்த படத்தில் காட்டுறாங்கன்னு தெரியல. கட்டுப்பட்டு மியூட் த வேர்ட் கெட்ட வார்த்தைகள். அப்புறம் வாரண்டாக இந்த படம் எடுத்தவங்களே ஒரு சீனை தூக்கியிருக்காங்க. அது என்னென்னா ஆடல் தேங்க்ஸ் கார்டு திருமதி திலகவதி ஐபிஎஸ் வித் வாய்ஸ் ஓவர் டைலாக். ஒரு தேங்க்ஸ் கார்டை போட்டிருக்காங்க. இவ்வளோதாக இந்த படத்துல கட். மிர்ச்சி சிவாக்கில் மார்க்கெட்டே இல்லை. பார்க்கலாம் இந்த படத்தில் தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு 10 பேராச்சும் வராங்களா இல்லையான்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் ஓம் வெள்ளிமலை. இந்த படம் சென்சார் டேட் 29/12/2022. 119 minutes.27 seconds, அதாவது 1 hour 59 minutes.22 கொடுக்கக்கூடிய சின்ன படம் தான். யூ சிட்டிக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சில கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர் சூப்பர் கிரியேஷன் திருநெல்வேலி. சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் CBFC சென்னை. இந்த படத்துக்கு கட்ஸ்னு எதுவும் காணோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் குற்றம் புரிந்தால், ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். 113 minutes.48 seconds. என்ன படம் என்ன பேர் ஒன்றும் தெரியல. ப்ரொடியூசர் வந்து அமராவதி ஃபிலிம் ஸ்டுடியோஸ் தான். சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி. எந்த காலத்தில் வர வேண்டிய படம், 2009 சென்சார் ஆகிருக்கு. கோவிடுக்கு முன்னாடி ஆச்சு, உலகமே அப்போ வேறு மாதிரி இருந்தது. அந்த காலகட்டத்தை படத்தை எடுத்து இப்போ நம்ம தள்ள கட்ட பார்க்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்குற படம் குற்றப்பின்னணி. இந்த படம் சென்சார் டேட் 31/2023. டியூரேஷன் 108.55 seconds. யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். ப்ரொடியூசர் ஃப்ரண்ட் பிக்சர்ஸ் திருநெல்வேலி. சார் கொடுத்தது டி பாலமுரளி, CBFC சென்னை. இவ்வளோதாங்க இந்த படங்கள் தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. போன வாரம் வாத்தி, பகாசுரன், ஆண்ட்மேன் குவாண்டமேனியான்ட்டு 3 படம் ரிலீஸ் ஆச்சு. 3 ஃப்ளாப் படம் தான். ஒன்றும் சலைச்சதில்லை. குறிப்பாக வாத்தி படம் ஏதோ சுமாராக போகுதுன்றாங்க. ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தவங்களும் வேறு வழி இல்லை, வந்த இந்த 3 படத்தில் இது கொஞ்சம் பரவாயில்லன்னாங்க. அதனால் அந்த படத்தை போய் பார்த்தோம். மற்றபடி வாத்தியும் ஒஸ்ட்டு தான் தான் சொல்லிட்டு போனாங்க. எப்படி போன வாரம் சினிமாவுக்கு ஒரு விளங்காத வாரமோ அதே மாதிரி இந்த வாரமும் அமைய வாய்ப்பு அதிகம் உள்ளது. இந்த படத்தெலாம் பல நாள் பல வருஷம் பல கோடிகள் போட்டு எடுத்த ப்ரொடியூசருக்கு பட்ட நாமம் தான் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த படத்தில் சந்திப்போம். காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறோம் தான் முதல்ல போகணும். தாடி அமிஷா தெரியாம முந்தப்படாது போகுது.